அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். தமிழ் கிழவி நியூஸின் இரவு 8 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். திங்கட்கிழமை அதாவது நாளை காலை 10 மணி அளவில் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிய உள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மனுக்களையும் பெற உள்ளார். 7 மலையானை தரிசிக்க இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் வினய் பிரகாஷ் என்பவரை குறை தீர்க்கும் அதிகாரியாக ட்விட்டர் நிறுவனம் நியமித்துள்ளது. வெளியானது வலிமை ஃபர்ஸ்ட் லுக். ரொம்ப நாள் கழித்து வலிமைக்கான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் போஸ்டர்ஸ் படங்கள் எல்லாமே வெளியிடப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் வென்றால் மாதம் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும், 24 மணி நேரமும் என்று ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. சிவசங்கர் பாபா மீது மேலும் ஒரு போக்சோ வழக்கு பதியப்பட்டுள்ளது. மானாமதுரை வைகை ஆற்றின் குறுக்கே ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்ட அரசு முடிவு செய்துள்ளது. பாஜக தலைவர் பதவியிலிருந்து எல் முருகனை நீக்கியது தவறு என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மாரத்தான் போட்டியில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்திய அமைச்சர் மா சுப்பிரமணியன். புதுச்சேரி அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு செய்து அரசிதழில் வெளியீடு. முதல்வர் ரங்கசாமிக்கு சுகாதாரம், வருவாய் உள்ளிட்ட 5 துறைகள் ஒதுக்கீடு. நாளை முதல் புதுச்சேரிக்கு தமிழகத்திலிருந்து பஸ் இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் கண்ணூரை சேர்ந்த பெண் பழனியில் பாலியல் கொடுமைக்கு ஆளானது குறித்து தமிழக டிஜிபிக்கு கேரள டிஜிபி கடிதம். தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் நீலகிரி, கோவையில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் புதிய கால்நடை கல்லூரிகள் பட்ஜெட்டில் அறிவிப்பு, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேட்டி. சென்னையில் 2 நாளில் 12,000 சுவரொட்டிகள் அகற்றம், பொது இடங்களில் போஸ்டர் ஒட்டினால் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் பெருமைகளை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முதலமைச்சர் மேற்கொள்வார் என்று கனிமொழி எம்பி உறுதியளித்துள்ளார். நகைக்கடன் தள்ளுபடி பட்ஜெட்டில் அறிவிக்க வாய்ப்பு, இத்தனை வங்கிகளுக்கு இத்தனை சவரன் இத்தனை பணத்துக்கு, இது போன்ற பல முழு விவரமும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், இன்றைக்கி தான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் கிழமை நியூஸோடு இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.